कौशिकवाहन मोदहस्त श्यामलकर्ण विलंबिरशूद्र वामन रूप महेश्वरपुत्र विघ्न विनायक पाद नमस्ते वेल वेल मुरुगा वेल वेल मुरुगनिकरहरोगरा நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இந்த தீப பூஜை வழிபாடு பெரிய மாற்றத்தை கொடுத்தது சார். இந்த மாதிரி நீங்கள் மாதம் மாதம் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பூஜைகள் இருந்ததுன்னா நாங்கள் கலந்து கொள்வோம். சஷ்டி அன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய சத்ரு சம்ஹார திருஷதியில் எங்களுடைய சங்கல்ப பேரை ஆட் பண்ணிக்கங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல், அது திருஷ்டிக்காக நம்ம சொல்கிறது, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நல்ல பயனுள்ள சில தகவல்களாக இருந்துட்டு. சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, பொதுவாகவே நம்ம கோயிலுக்கு போய் விநாயகரை வணங்குவோம். விநாயகரை வணங்கினதுக்கப்புறம் கோயிலை சுற்றி வரணும் இல்லையா. சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் மூலஸ்தானத்துக்கு போகணுமா இல்லை நேராக மூலஸ்தானத்துக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. பொதுவாக விநாயகர் பெருமானை வணங்கி முடிஞ்சுட்டு கோயிலை பிரதட்சிணமாக சுற்றி வந்து நேராக மூலஸ்தானத்தில் போய் சுவாமி தரிசனம் பண்ணும். அதே மாதிரி பார்த்துட்டுலாம் எந்த ஒரு கோயிலில் ஆதி அந்தம்னு சொல்லுவாங்க. ஆதி அந்தம் அதாவது ஒன்று விநாயகர், கடைசியில் ஆஞ்சநேயர், ரெண்டு பேர்த்தையும் தரிசனம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அந்த வழிபாடு அப்படிங்கிறது பூர்த்தியாகும். அதனால தான் கோயிலில் வந்து பார்த்துட்டுலாம் கடைசியில் ஆஞ்சநேயரை வழிபடணும்னு சொல்லுவாள். கோயிலில் என்றைக்குமே பார்த்துட்டிங்கன்னா சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஆக இன்னையிலிருந்து நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா கோயிலில் விநாயகர் பெருமானை தரிசனம் பண்ணுவீங்க, சுற்றி வருவீங்க, நேராக மூலஸ்தானத்தில் தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் பரிவார தேவதைகளுக்கெல்லாம் அர்ச்சனை அல்லது சுவாமி தரிசனம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராசி அதாவது ஜாதக கட்டத்தில் இருக்கிற ராசி, ஒரு ராசி எத்தனை டிகிரி எத்தனை பாகை, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. பொதுவாகவே இறைவன் நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நிறையா விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரு, அது உண்மைதாங்க. உதாரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டினத்தாருடைய படம் பார்த்துருப்பீங்க. அந்த பட்டினத்தாரில் அவர் என்ன பண்ணுறாரு, தலைமாட்டுக்கடியில் கை வச்சுன்னு படுத்துட்டுருப்பார். அப்படி தலைமாட்டுக்கடியில் கை வச்சு படுத்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்திருப்பா, ஹே இவர் தான் சித்தர் அப்படின்னு சொன்னோடனே, என்ன சித்தர் போ தலைக்கடியில் கையை வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காரு இவர் போய் சித்தருங்கிற, இந்த சுகம் கேட்குறத இவருக்கு போய் சித்தருங்கிறையே அப்படின்னு சொன்னானான். அந்த அம்மா போனதுக்கப்புறம், ஆஹா இந்த பெண்ணு சொன்னது உண்மைதானே, நம்ம தலைமாட்டுக்கடியில் கையை வச்சு படுத்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு இப்படி படுத்துன்னு தூங்கிட்டு இருக்காரான். உடனே திருப்பி அதே அம்மா வந்தோடனே, பாரு நம்ம சொன்ன உடனே அவர் உண்மையான சித்தர் தான், நம்ம சொன்ன உடனே கையை எடுத்துகிட்டா இருப்பார், இப்போது தலைமாட்டுக்கடியில் கையே வைக்கலையே அப்படின்னோடனே இன்னொரு அம்மா சொல்லித்தான், ஆமாம் போகிற வரவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டுட்ருக்காரு இவர் என்ன போய் சித்தர்னு சொன்னாராம். டக்குன்னு இவர் எந்திரிச்சோன்னா, ஆஹா இவ்வளவு நாளாக நமக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் அறிந்தது கையளவு அறியாது உலகளவுங்கிற அவ்வை பிராட்டி சொன்னது மாதிரி உண்மைதான். நம்ம எத்தனையோ விஷயங்களை விட்டாலும் நமக்கு கை கேட்குறது தலைக்கு, அதே சமயத்தில் சித்த நிலை எட்டுறதுக்கு நீ எத்தனை வருஷங்கள் ஆகுமோன்னு. இந்த மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு என்ன விஷயங்கள் தோன்றதோ அது ஒரு பக்கம் சரி அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், கிடையாது. பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்துட்டிங்கன்னா முன் அனுபவத்தை கொண்டும் முன் விஷயத்தை கொண்டும் அவங்க சொல்லும்பொழுது அது ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். அதனால தான் பெற்றோர்கள் பேச்சை கேட்கணும்னு சொல்கிறாங்க, அது உண்மை தான். அதனால தான் பெரியவங்க பேச்சை கேட்டு ஒரு காரியத்தை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நம்மளுக்கு ஒரு பெரிய பலனாக இருந்துகிட்டு இருக்கும், ஞானத்தை எளிதில் அடைய முடியும்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினத்தில் குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 27/3/2021 சார்வரி வருஷம் பங்குனி மாதம் 14 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம். மாலை 7:09 வரை பின்பு உத்திரம். இன்றைய திதி சதுர்த்தசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், திருவோணம், அவிட்டம், மகர ராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி சனிக்கிழமை. சனிக்கிழமை பார்த்துட்டோம் அப்படின்னா பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம். அதே சமயத்தில் சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கும், 7.5 சனி இருக்கிறவா, அஷ்டம சனி இருக்கவா, அர்த்தாஷ்டம சனி இருக்கவா, ஜென்ம சனி இருக்கவா, குடும்ப சனி இருக்கிறவா, வாளுக்கெல்லாம் இந்த சனிக்கிழமை நாள் எள்ளு பொட்டணம் போட்டு அர்ச்சனை பண்ணும்போது பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். உண்மைதான், சனி உக்ரம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில்
பன்னிரண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நட்சத்திர பிறந்த தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பன்னிரண்டு ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விசேஷங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு செல்றது, அதே மாதிரி கோயில் விசேஷங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடைகள் கொடுக்கறது, உழவார பணியெல்லாம் எடுத்து செய்கிறது. ஒரு கோயில் கட்டுமான பணி இருந்துட்டு இருக்காங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஏதேனும் டொனேஷனோ இல்லைன்னா ஏதேனும் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள். கூட்டு தொழில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் சிலரை கம்பேர் பண்ணி நம்ம இந்த காரியத்தை பண்ணுறோம் அந்த காரியத்தை பண்ணோம் தயவு செய்து பண்ண வேண்டாம். அப்படி பண்ணும்போது வீண் விரயங்கள் தான் நிறையா ஆகக்கூடியதாக இருந்துருக்கும். கோபங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த உதவி செய்கிறவாட்ட நீங்கள் கோச்சுண்டுனா அதுக்கப்புறம் உதவி செய்கிறதுக்கும் ஆள் கம்மியாக இருந்துடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேர்களே, ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். இது நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சல்னா எந்த காரியம் நடக்காது. சரி நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீங்க, நிச்சயம் அது வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தாயாருக்கு கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது, இடம் பொருள் வீடு மனை பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து இன்றைக்கி பார்க்குறது, அதேமாதிரி தொழிலுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடி அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுறதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது எடுத்த காரியம் வெற்றி ஆகணும்னு அதுக்கு முழு நேரம் உழைச்சி அது மற்றவங்களோட காரியமாக இருந்தாலும் நீங்கள் இருந்து செயல்படுத்தி கொடுத்துட்டு தான் வருவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, மிதுனராசி நேயர்களே, நிறைவான நாள். நிறையா காரியங்கள் இப்போ நடக்காதா அப்போ நடக்காதான்னு சொல்லி எடுத்த காரியத்தை முயற்சி செய்து அந்த காரியத்தை நடத்துவீங்க. அதுமாதிரி நிறைய அலைச்சல்கள் நிறையா இருக்கும். சரி இவா சொல்கிறதையும் கேட்குறது, இவா சொல்கிறதையும் கேட்குறது, இவங்க சொல்கிறதையும் கேட்குறது. கேட்டதுக்கப்புறம் சே என்னடா அது மூணு பேர் சொல்கிற நமக்கு ஒத்து வர மாட்டேங்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அந்த காரியத்தை அப்படியே ட்ராப் பண்ணிடுறது. இந்த மாதிரி இருக்காதிங்க. எல்லோரும் சொல்கிறத கேட்டாலும் உங்களுக்குள்ளே தோணக்கூடிய விஷயத்தை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நடக்காதுன்னு ஒரு காரியத்தை நினச்சிட்டே இருந்தால் தான் நடக்காது. முயற்சி செய்து பார்த்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலிய தரத்துக்கூடியதாக இருந்துருக்கும். அஷ்டம சனினால் யாராவது ரொம்ப பிடிச்சவா எதான்னு சொன்னால் உடனே மனசுக்கு அப்பப்போ கஷ்டங்கள் ஆகும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ணனிடம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி அன்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். இது நடக்காது அப்படின்னு நினச்ச விஷயத்தை நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்தி வச்சுருவீங்க. நிறைய காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பல பேரோட பாராட்டுதல் வந்து குவியும். சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்குவா, கேமராமேனாக இருந்துருக்கிறவங்க, அசோசியேட்டாக இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி பிஆர்ஓவாக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் புதிய வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு நிறையா பேர்த்தோட முயற்சியினால் ஒரு காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவங்களுக்கு வெற்றியை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் நிச்சயமாக அனுகூலத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடும் பைரவர் வழிபாடும் வெற்று தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், நமக்குன்னு வரும்போது சரி என்ன பண்ணுறது இல்லையே என்ன பண்ணுறது இல்லையேன்ட்டு பலவிதமான யோசனைகள் நம்மளை போட்டு யோசிச்சுட்டே இருக்க வைக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய திங்கிங் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி உங்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றாக பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் ஒன்று மனசில் நினச்சி இந்த தொழிலுக்காக முயற்சி பண்ணோம்னா அந்த தொழில் செய்யலாமா வேண்டாமாங்கிற குழப்பம் இருந்துன்னா செய்யாதீங்க. இல்லை கண்டிப்பாக செய்வோம், நிச்சயம் வெற்றியாகும், பண வரம் வரும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் சொந்த பந்தங்கள் கூட சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ், விவசாயம் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவா, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப அன்பானவா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அதைவே மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். காலை வேலைகளில் முன்பு நடந்தது இப்போ நடந்துட்டு இருக்கிறது, எதிர்கால வாழ்க்கையை பற்றி நிறையா சிந்தனைகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, கன்னிராசி நேயர்களே, நிறைய விஷயத்தில்
அனுபவம் தான் வாழ்க்கை பாடம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு அனுபவம் அந்த அனுபவத்தின் மூலமாக வரக்கூடிய விஷயத்தை வைத்து ஒவ்வொரு செயல்பாடுகளாக இருந்துருக்கும். உங்களுடைய பேச்சை நினச்சி நீங்களே சந்தோஷப்படுவேன். பா இந்த அளவுக்கு நானே பேசுகிறேன், இந்த அளவுக்கு நானே இருந்துட்டுருக்கேனே, எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குங்கிறத உங்களாலே உணர முடியறதா இருந்துருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விரயங்கள் இருக்கும். நம்ம ஒரு ரூபா நினச்ச இடத்துல பத்து ரூபா, பத்து ரூபா நினச்ச இடத்துல பதினஞ்சு ரூபாவும் இந்த மாதிரி நிறைய விரயங்கள் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த விரயம் இருந்தாலும் காரியத்தை வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்து தோணுன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய மனிதர்களை கூட பேசுறது சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தை அதிகரிக்கும். பிடித்தமான உணவை இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்றது, இல்லைனா வாங்கி சாப்பிட்றது, இல்லைனா மற்றவாக கூட சேர்ந்து பகிர்ந்துக்கிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறையா கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீ சாயந்தரம் நேரத்துக்கு மேலே சொந்த பந்தத்தோடு வெளியில் போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி கிஃப்ட், உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை யாராவது கிஃப்டாக தரும்போது பார்த்துட்டிங்கன்னா அதை நினச்சி பரவாயில்ல, நம்ம நினச்சின்னு இருந்தோம், வாங்கலாம் நினச்சிட்டு இருந்தோம், எனக்கே வந்துடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஐந்து, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி நண்பர்களே, நிறைய அலைச்சல்கள், இந்த அலைச்சலை நோக்கி இருக்கும்பொழுது அசதிகள் நிறையா இருக்கும். நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். மூத்த சகோதர சகோதரோட ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பண விஷயத்தில் ரொம்ப கவனம் என்பது, யாராக நம்பி ஒரு பொருளை கொடுக்குறதோ, ஒரு வாக்கு கொடுக்குறதோ, ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுதோ இவா சரியாக ஒப்படைப்பாளா, இதை சரியாக பயன்படுத்துவாளான்னு ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து கொள்வது நல்லதாக இருக்கும். துளாராசி என்பதற்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு காரியத்தை சாதிப்பீங்க, நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் இந்த மாதிரி எதிர்பார்க்கறது நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் நான்கு, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கா வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி நண்பர்களே, பக்திமயமான தினம். ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியத்தில் நுணுக்கமாக செயல்பட்டு உங்களுடைய பேச்சு திறமையை வளர்த்துக்கிறது, அதே மாதிரி உங்களுடைய செயல் திறமை, அதே மாதிரி மற்றவாளை விட நான் தனித்து தெரியணும், இதில் எப்பேற்பட்டால் இந்த காரியத்தை வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்துருக்கும். குறிப்பாக தொழில் சம்பந்தமான விஷயங்களில் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கணும், பணம் பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கணும். இதுக்கு என்ன பண்ணுறது, புதிய இடம் அல்லது வீடு வாங்கிக்கணும், ஒரு ரெண்டு பேர் வீட்டில் இருந்தால் அந்த ரெண்டு பேருக்கு நம்மளால் முடிஞ்ச என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்குள்ள தோணக்கூடியதாக இருந்துருக்கும். புதுசாக எதனும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுதும் ஒன்றுக்கு நூறு முறை கவனமாக அதில் பணத்தை போடும்போதும் கவனம் என்பது தேவை. அதை பற்றி முழுசாக ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இறங்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி நண்பர்கள், எடுத்த காரியத்தை சட்டுன்னு முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி நண்பர்களே, லாபம் இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம முந்தியெல்லாம் பணம் வாங்கவே இல்லை, ஃப்ரீயாக பண்ணிட்டு, இப்போ அப்படி கிடையாது, எனக்குன்னு தேவையான வந்தாகணும், ஏன்னா எத்தனை நாள் தான் நானும் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் செயல்படுவீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, முந்தியெல்லாம் பணத்தை பற்றி சிந்திக்க மாட்டேன், இப்போ பணத்தை பற்றி நிறையா சிந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பெற்ற தாய் தந்தைய சொந்த பந்தங்கள் இவாளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும். நம்ம இத்தனை நாள் ஏதோ வாழ்ந்தாச்சு, விளையாண்டாச்சு, ஓக்தியாச்சு, இப்படியே இருந்துட்டுருக்கோம், இனிமேல் அப்படி கிடையாது, விளையாட்டுத்தனமாக இருக்கவே கூடாது, எல்லா காரியத்திலையும் சீரியஸ்னஸாக இருக்கணும், அதில் சம்பாதிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள நல்லா ஆழ்ந்திருக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்துருக்கவங்க, டான்ஸராக இருந்துருக்கவங்க, அதே சமயத்தில் ஸ்கூல் வச்சுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகரராசி நண்பர்களே, ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். இருப்பினும் இன்றைய தினத்தில் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நாலு பேருக்கு போகும், நல்லது தான். முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும். கோபத்தில் யாரையும் டக்குன்னு பேசிடாதீங்க, ஏன்னா சில சமயத்தில் சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்லுவா, இவானால் நமக்கு நிறைய உதவிகள் தேவைப்படக்கூடியதாக இருந்துருக்கலாம். மகர ராசி நண்பர்கள், மனசில் தோணக்கூடிய விஷயத்தை யதார்த்தமாக பேசுவேன், யதார்த்தமாக சொல்லுவேன், தப்பே கிடையாதுங்க. அந்த தப்பே கிடையாத விஷயத்தில் கூட மற்றவாள் அதை கஷ்டப்படுத்தாத இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டா போதும். மகரராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களே, தனம் தரும், கல்வி தரும்னு சொல்லுவா, பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அற்புதமான நாள், பொருளாதாரத்தில் மேம்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். புதிய வாகனங்கள், பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவா
அதற்கு தேவையான மருத்துவரை போய் சந்திச்சு இல்லை வயசானவா யாராக இருந்தால் அவள் கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கியமான விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள முயற்சி எடுப்பீங்க நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரும் பொக்டிக்கு வச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் சரி அதே சமயத்தில் பல்பொருள் அங்காடி கடை அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்கள் நிறையா கற்றுக்கணும் மேலும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த படிப்புக்குண்டான முயற்சிகளில் சக்ஸஸ் பெறுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே உற்சாகமான நாள் நிறையா காரியங்கள்லாம் அனுகூலியமாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மற்றவாளுடைய ஹெல்ப் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருந்துருக்கும். எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும்போது மனசில் ஒரு பெரிய சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பணம் பொருளாதாரம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சாலும் நிறைய விரயம் ஆகுது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா கவலையே படாதீங்க விரயங்கள் மாறிடும் மகாலட்சுமியினுடைய பூர்ணமான கடாக்ஷங்கள் கிடக்கும். நிச்சயமாக 1-10 முறையில் சோர்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் பண்ணிண்டேல் அப்படின்னு சொன்னால் வருமானங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி ஒரு முக்கியஸ்தர்களை சந்திக்கிறது முக்கியமான நபர்கள்ட்ட பேசுகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாராவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா அப்படின்னு சொன்னால் அந்த கிஃப்ட்டு உங்களை அவங்க எவ்வளோ பயனுள்ளதாக வச்சுருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்கங்கிறது அர்த்தம் தான் அது. ஸோ ஆக இன்றைய தினத்தில் யாரேனும் உங்களுக்கு சில கிஃப்ட் கொடுக்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் வரும் அந்த உழைப்புக்கு விடாமுயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மருதமலை முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக நம்ம வந்து ஜபங்கள் பண்ணுறோம் ஹோமங்கள் பண்ணுறோம் இந்த மாதிரி தபஸ்கள்லாம் பண்ணுறதுக்கும் இல்லையா ரொம்ப நல்லதுங்க. எந்த வேலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு 3 முறை ஜபம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஜபத்தை பண்ணும்பொழுது எப்போவுமே நீங்கள் ஒருவேளை ருத்ராட்சத்தை வச்சு பண்ணுறதுனா உள்நோக்கினவாறு இழுத்து பண்ணணும் உள்நோக்கினவாறு இழுத்து பண்ணணும். ஓம் நம சிவாய. நிறைய பேர் நம்மக்கிட்ட சாலிகிராம மாலை வாங்கியிருக்கா. இந்த சாலிகிராம மாலை ரொம்ப விசேஷகரமான மாலை அதில் ஜபம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். ஓம் மகாவிஷ்ணவே நமக ஓம் மகாவிஷ்ணவே நமக இப்படி உள்நோக்கினவாறு அது இருக்கணும். எப்போவுமே இந்த ஜப மாலையை வெளியில் காண்பித்தவாறு இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று துண்டோ இல்லைன்னா எதுனும் போட்டுண்டு ஜபம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதேமாதிரி உள்நோக்கினவாறு இருக்கணும். இந்த விரல் ஜப மாலையில் எப்போவுமே படவே படாது. அப்படி சுவாமியினுடைய மந்திரத்தை சப்தம் போட்டு சொல்லப்படாது சப்தம் இல்லாமையும் மனசில் நினைக்கப்படாது மெதுவாக பாராயணம் பண்ணோம்னு சொல்லுவாள். ரொம்ப நிதானமாக ரொம்ப நம்ம சொல்கிறது நம்ம காதுக்கே கேட்குற மாதிரி பாராயணம் பண்ணணும். அப்படி பாராயணம் பண்ண பெரிய மாற்றம் கிடைக்கும். காலையில் கிழக்க நோக்கி உட்காரணும் சாயந்தரம் வடக்கு அல்லது மேற்கு நோக்கி உட்காந்து பண்ணலாம். எப்போவுமே காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் தான் நம்ம ஜபம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எடுத்த உடனே இந்த ஜபத்தை உடனே பண்ணாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து சுகாசனத்தில் உட்காந்து பிராணாயாமம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜபத்தை ஆரம்பிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டோன்னா ருத்ராட்ச மாலை இல்லைன்னா சாலகிராம மாலை வச்சுண்டு ஜபம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். எனக்கு பயம் ஜாஸ்தியாக இருந்துருக்குன்னு சொல்கிறவா கருங்காலி மாலையில் ஜபிச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஸோ ஆக இன்றைய தினத்தில் எப்படி ஜபங்கள் பண்ணுறது இந்த ஜப மாலையை வச்சுட்டு எப்படி நம்ம வந்து பாராயணம் பண்ணுறது எப்படி வந்து மந்திரங்களை உச்சரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம ஆன்மீக தகவலில் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை எனக்கு வந்து சாலகிராம மாலை வேணும் ருத்ராட்ச மாலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவா நான் எங்கே வாங்குறது 7397394829 இவாளை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உண்டான ஹெல்ப் அவங்க பண்ணுவாங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.